நல்ல பொண்ணுங்க. நானு ரொம்ப நல்ல பொண்ணு, எக்ஸ்பிரஷன்ல தெரியுமல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டால் கேமிங். நாம் எல்லாரும் லோன் உல்ஃப் ப்ளே பண்ணியிருப்போம். லோன் உல்ஃப் மாதிரியே ட்ரிபிள் வால்ஸ்னு ஒரு மூணு இருக்குது. மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா ரெண்டு எனிமி இருக்கானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை அடிப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, மூணு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும் போல. எனக்கு ஸ்னைப்பரில் ப்ளே பண்ண வராது தெரிஞ்சுக்கிட்டு எனிமி வேணுட்டே ஸ்னைப்பர் எடுத்திருக்கானுங்க. ஃபஸ்ட்டே ஒரு எனிமிக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன். ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல தான் ஓடிக்கிறாங்க, பட் ரெண்டு பேருமே அடிச்சுக்கல. பாவம், எனிமி மனசில் என்ன நினச்சானுங்களோ தெரியல. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டானுங்க போல. நானும் அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனிமி ஓடிட்டே இருக்கானுங்க. பின்னாடி ஜோன் வந்துட்டு இருக்கு போல. எனக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா பிளேஸும் ஒயிட்டா இருக்கு, ஜோனும் ஒயிட்டா இருக்கு. இப்படி இருந்தா நான் எப்படிதான் ஜோனை ஃபைண்ட் பண்றது? ஆல்ரெடி ஜோன்லயே பாத்தி டேமேஜ் வாங்கிட்டேன். ஜம்ப் பண்ணி கீழே வந்தா ஸ்னைப்பர் வச்சு அடிச்சு எனக்கு டேமேஜ் கொடுத்துட்டான் எனிமி. ஜோனு இருக்கத பாக்காம குளூவால் வர போட்டுட்டேன். எனிமி என்ன அடிச்சு முடிச்சுட்டான். இங்க பாருங்க, இந்த கேப் மண்டியும் தான் என்ன அடிச்சு முடிச்சுட்டான். பயங்கரமான ஆளா இருப்பான் போல. இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இந்த கேப் மண்டியும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணியிருக்கான். இது லோன் உல்ஃப் மாதிரி இல்ல போல. ஒவ்வொரு ரவுண்ட் வின் பண்ணும் போதும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட்ல பாருங்க, நைஃப் எடுத்திருக்காங்க. ஆப்போசிட்ல கேப் மணி தான் ஓடி வந்தான். அவனை வேற லெவலா நைஃப் வச்சு அடிச்சு முடிச்சிட்டேன். அந்த ப்ளூ சட்டை பாருங்க, லெஃப்ட் சைடு வந்ததை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். கவர் ஆகி நின்றுட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே ஓப்பன்ல ஓடி வந்தான். அவனையும் வேற லெவலா அடிச்சு முடிச்சு இந்த ரவுண்ட் நான் வின் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே பாருங்க, எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நானும் 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ. அப்படியே இந்த ரவுண்ட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கன் வாங்கிட்டேன், MP40 வாங்கிட்டேன். எனிமி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கவர் ஆகி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. லைட்டாக டேமேஜ் கொடுத்தா எனிமி கவர் ஆகிட்டான். பிளாஸ் வீசை தூக்கி வீசினா அதுலேயும் டேமேஜ் போயிட்டே இருக்கு. இவன் ஒருத்தர் இங்கே இருக்கா, இன்னொருத்தர் எங்கே போனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எனிமி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம், அப்புறம் ரெண்டு பேருக்குமே டேமேஜாக இருக்கோ, ஈஸியாக ஓசிக்கல் எடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நானும் பாருங்க வேற லெவலாக ஓசிக்கல் எடுத்துட்டேன். இவனையும் அடிச்சிட்டேன், அவனுக்கு டேமேஜ் கொடுத்த எனிமியும் முடிச்சிட்டேன். ரெண்டு பேர்த்தையும் பிளான் பண்ணி சூப்பராக முடிச்சிட்டேன் இந்த ரவுண்டு. ஆமா குட்டிடாலு, எது பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எப்படி வேற லெவலா எனிமையை அடிச்சுக்கிட்டாங்க, நான் ஓசிக்கில் எடுத்துட்டேன். இந்த ரவுண்ட்ல பாருங்க, இந்த கேப்பு மண்டிய என்ன பண்றதும் தெரியாம ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்தான். அவனை அடிச்சு வேற லெவலா முடிச்சிட்டேன். அந்த ப்ளூ சட்டை அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். பிளாஸ் பீஸ தூக்கி வீசின டேமேஜ் போயிட்டு இருக்கு. எப்படியா அவன் ரஷ் பண்ணி வரமாட்டான்னு தெரியும். நானே ரஷ் பண்ணி வந்து இங்க கவர் ஆகிய உட்காந்துட்டு இருந்தேன். ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தான். ஆஃப்லைனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நானும் ரஷ் பண்ணி பக்கத்துல போய் டேமேஜ் எல்லாம் கொடுத்தேன். பட் எனிமி என்ன அடிச்சு முடிச்சிட்டான். இந்த ரவுண்டு இந்த பேய் மண்ணி தான் வின் பண்ணியிருக்கான். இவனுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. நம்மளை விட லீடிங்கில் போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது, இவனுங்களாம் என்னை விட கம்மியாக தான் இருக்காங்க. அகைன் இந்த ரவுண்டில் ஸ்னைப்பர் எடுத்திருக்காங்க. ஸ்னைப்பர் எடுத்தால் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு 165 அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு ஃப்ளாஷ் ஃபீஸை தூக்கி வீசினா அவன் கில் ஆகிட்டான். இன்னும் அந்த கேப் மண்டியை மட்டும்தான் இருக்கான். லாங்கில் இருக்கான் பாருங்கள், 165 அடித்தேன். அங்கேயும் நின்றுட்டு இருக்கான். அகைன் ரீலோட் பண்ணி வேற லெவலாக அவனையும் அடித்து முடிச்சிட்டேன். இந்த ரவுண்ட் பாருங்கள், ஸ்னைப்பர் வச்சே அடித்து நான் லீடிங்கில் வந்துட்டேன். 21 பாயிண்ட்ஸு. திடீர்னு ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்கிறானுங்க. இந்த ரவுண்ட் எப்படியாச்சும் ரெண்டு எனிமியை அடித்து போய் அடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே நடந்ததே வேற. ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடித்து முடிச்சிட்டேன். பின்னாடி இருந்த எனிமி என்ன அடித்து முடிச்சிட்டான். பட் போய் எடுத்தது என்னமோ நான் தான். என்னடா இதுன்னு பார்த்தா நான் தான் பாயிண்ட் அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால தான் நான் போய் எடுத்திருக்கேன். கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈவினிங் 5:30 to 7:30 லைவ் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாலியாக ஃபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.